வணக்கம். அதிகாரம் 5, இல்வாழ்க்கை. குறள் எண் 47. இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவனென்பான், முயல்வாருள் எல்லாம் தலை. இந்த குறள் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம். இயல்பினான் அப்படின்னா இல்லறத்தின் முறையிலே, அதாவது இல்லறத்தை நெறிப்படி வாழ்பவன் அப்படின்னு அர்த்தம். இல்வாழ்க்கைனா இல்லறத்தில் வாழ்கின்ற வாழ்க்கை. வாழ்பவன் அப்படின்னா அந்த வாழ்க்கையை நடத்துபவன் எவனோ அவனை இங்கே வந்து குறிப்பிடுறாங்க. என்பான் அப்படிப்பட்டவன், அப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போது இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான், இல்லறத்தை நெறிமுறைப்படி ஒழுக்க நெறியில் வாழ்க்கையை நடத்தி வாழ்பவன் எனப்படுபவன் அப்படின்னு அர்த்தம். இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான், முயல்வாருள் எல்லாம் தலை அப்படின்னு சொல்கிறாங்க. முயல்வாருள் அப்படின்னு என்னென்னா, புலன்களை விட முயற்சிக்கின்றவருள். இப்போது புலன்கள்னால் நமது ஐம்புலன்களினுடைய நுகர்ச்சியை வந்து விட துணிபவர்கள். இந்த துறவு அப்படிங்கிற அதிகாரத்தில் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஐம்புலன்களின் நுகர்ச்சிகளை விடுபவர்களே வந்து அந்த துறவுக்கான வந்து முதல் படி. அந்த மாதிரி நுகர்ச்சிகளை விட்டுட்டு மற்ற பாந்த பாசங்களை எல்லாம் துறந்தவர்கள் கடைசியில் வந்து இறைவனை சரணடைவார்கள் அப்படின்னு பார்த்துருக்கோம். அந்த அளவுக்கு வந்து ஒப்பிடுறாங்க. அதாவது முயல்வாருள், நான் புலன்களை விட முயல்கிறவர்களுள் எல்லாம், எல்லோரையும் விட, அவர்களை விட தலை அப்படின்னா மேலானவர்கள். யார் ஒருவர் இல்லறத்தில் வந்து முறையான வாழ்க்கையை நெறிப்படி வாழ்கிறார்களோ அவர்கள் அந்த புலன்களை விட முயல்கிறவர்களோ விட மேலானவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிறிஸ்பா என்ன புரிஞ்சுக்கலான்னா, இல்லறத்தை முறைப்படி நெறியான வழிப்படி, அதாவது ஒழுக்க நெறியை பின்பற்றியவன் ஒருவன் வாழ்க்கையை நடத்துகிறானோ அப்படிப்பட்டவன் எவ்வாறு கருதப்படுவானால், புலன்களை விட முயற்சிப்பவர்களை விட மேலானவனாக கருதப்படுவான். இங்கே கருதப்படுவான்னு கூட சொல்லலை, அவன் அப்படிதான் சுட்டி காட்டப்படுவான், அவன் அப்படிப்பட்டவன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. புலன்களை விட முயற்சிப்பவர்களை விட இவன் தலையானவன், அதாவது மேன்மையானவன்னு ரொம்ப அழகாக திருவள்ளுவர் அவங்க இந்த குறளில் சொல்லியிருக்காங்க. குறள் விளக்கம். இல்லற வாழ்க்கையை நெறிப்படி ஒழுக்க முறைகளை கடைபிடித்து வாழ்பவன் புலன்களின் நுகர்ச்சிகளை துறக்க எண்ணும் அவர்களை விட மேலானவனாக கருதப்படுவான். நன்றி. நாளைக்கு அடுத்த குறளில் சந்திக்கலாம்.